சீதாராம் மறுநாள் கிளம்புற ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரோட கூட கிளம்பினாலாம் அவளோட அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அங்க கங்கையில ஒரு படகு ரெடியா இருந்ததா அந்த ரிஷிகள்லாம் எல்லாம் படகு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் படகு ரெடியா இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் மூணு பேரும் வந்து அந்த படகுல ஏறி கங்கைக்கு அந்த இன்னொரு கரைக்கு போனாலாம் கரைக்கு போனாலாம் அந்த கரை வந்து தெற்கு பகுதியில இருந்துதான் இந்த கரைக்கு வந்த உடனே என்னாச்சு கங்கையோட தெற்கு பகுதியில இருந்ததாம் அந்த கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ வந்து அப்படி உள்ள நடந்துகிட்டே இருக்கிற பார்த்தா ஒரு ரொம்ப வந்து ஒரு கோரமான ஒரு காடு இருந்துதான் எப்படி இருந்தா அந்த காடு மேலேந்து வந்து அந்த சூரிய வெளிச்சம் கூட உள்ள இறங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காடு ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்டா இருந்தது அதுல நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா கிரீப்பர்ஸ் எங்கேருந்து எங்க வேணாலும் போயிட்டு இருந்ததுதான் நிறைய மிருகங்கள் இருந்துதான் அதுவும் என்ன இது வந்து ப்ராப் இப்போ ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸ் இது மாதிரி வைல்டு அனிமல்ஸோட டெஃபினேஷனே இங்க இருக்கிற மிருகங்கள் தான் அப்படி இருந்து தான் இது ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு ராமருக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் அந்த காலத்துலேயே அவருக்கு இது ஆச்சரியமா இருந்திருக்கு என்னன்னா எப்படி மனுஷன் நடமாட்டமே இல்லாம இப்படி ஒரு ஏரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் அப்போ விஸ்வாமித்ர சொன்னாலாம் ஒரு காலத்துல இது சாதாரண இடமா தான் இருந்தது அப்போ இந்திரன் வந்து விருத்தாசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்திரன் இங்க வந்து தேவர்கள்லாம் கூட்டின்னு வந்து பூமியில இந்த இடத்துல உக்காக்கி வச்சு ஆஹ் கொடங்கொடமா வந்து கங்கையால அபிஷேகம் பண்ணா அந்த அபிஷேகம் பண்ணி அந்த வாட்டர் எல்லாம் வந்து கங்கை அஹ் கங்கை வந்து இந்த பூமியில போனது போ போன போது தேவ் இந்திரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததான் தேவேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததான் என்னோட கஷ்ட நிவர்த்தி அதாவது நான் பண்ண இந்த என்டயர் வாரோட அந்த ஒரு அஹ் என்ன சொல்றது நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் போகிறதுக்காக என்னை வந்து இந்த பூமி தாங்கினதுனால இந்த பூமி வந்து நல்ல ப்ராஸ்பரஸா ஆயிடும் நல்ல ஃபெர்டைல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணலாம் அது மாதிரியே வந்து ரெண்டு வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸ் கிங்டம்ஸ் மலாடா அண்ட் கருஷா அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்துதான் அது மாதிரி வந்தபோது இந்திரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்ப என்னாச்சா ஒரு யக்ஷினி வந்து தாட்டக்கான்னு வந்து அவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவ வந்து இந்த இடத்துல இருக்கிறவா எல்லாரையும் எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துப்பாளா அவ வந்து இங்க இருக்கிறவ அத்தனை பேரையும் ரொம்ப துன்புறுத்தினாலாம் அவளால் தாங்க முடியாம இந்த கிங்டம் அப்படியே விட்டுட்டு அபேண்டன் பண்ணிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாலாம் அப்ப ராமர் கேட்டாரா யக்ஷினிக்கு அவ்வளோ பலமா அப்படின்னலாம் யக்ஷர்கள் அப்படிங்கிறவா வந்து தேவர்கள் மாதிரி இன்னொரு ஒரு ஆஹ் கிளாம் அதாவது கந்தர்வான் இருக்கா யக்ஷான் இருக்கா சோ தேவர்களை தவிர இவ எல்லாரும் இந்த யக்ஷர்கள் வந்து தே நாட் சப்போஸ் பி வெரி ஸ்ட்ராங் அந்த மாதிரியான ஒரு கிளான் கிடையாது அப்ப எப்படி இந்த யக்ஷனிக்கு இவ்வளவு பலம் வந்தது அப்படின்னு ராமர் கேட்டார் கேட்டபோது சொன்ன சொன்னாரா ஆஹ் விஸ்வாமித்ரர் சுகேது அப்படிங்கிற ஒரு யக்ஷனோட பொண்ணுதான் இந்த தாட்டகா அவ வந்து ஒரு பிரம்மா கிட்ட இருந்து வந்து ஒரு வரன் வாங்கி ஒரு ஆயிரம் யானையோட பலத்தை வந்து அவ வந்து பெற்றிருந்தா அவ அது மாதிரி வந்து ரொம்ப அழகாவும் இருந்தா பாக்குறதுக்கு சுந்தா அப்படிங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணிண்டா இந்த ஆஹ் இவளுக்கு வந்து ஒரு புள்ள மாரீச்சன் இந்த மாரிச்சன் வந்து ஒரு சாபத்தால ஒரு ராட்சசனா மாறிட்டான் அதுக்கப்புறம் சுந்தா வந்து அகஸ்திய ரிஷி வந்து சபிச்சு செத்து போயிட்டான் இது பா இதெல்லாம் பார்த்த உடனே இந்த யக்ஷனியான தாட்டகைக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த அகஸ்திய ரிஷியை இப்பவே கொன்னுடுறேன் அப்படின்னு ஓடி வந்தாலாம் அப்ப அகஸ்திய ரிஷி இவளையும் சபிச்சு இவள வந்து ஒரு ஆஹ் வெறும்னு அந்த மாம்சத்தை சாப்பிடுற ஒரு அஹ் ஒரு ஜீவனா போகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சாலாம் அப்பலேந்து இந்த இவ வந்து இப்படி சுத்தின்ட்டு இருக்கா இந்த தாட்டகை இப்படி இந்த வனத்துல சுத்தின் இருக்கா இந்த வனத்துல இருக்கிறவ அத்தனை பேரையும் தொல்லை பண்ணி இந்த இந்த ஏரியால இருக்கிறவ வந்து அவளோட கிங்டம் எல்லாம் விட்டுட்டு போய் ரொம்ப வந்து அஹ் யாரையுமே இந்த வழியா நடக்கவே விடமாட்டா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஹ் விஸ்வாமித்ரா இந்த கதையை சொல்றார் சொல்லிட்டு இப்ப உனக்கு ஒரு கடமை இருக்கு இவளை வந்து வதம் பண்ணணுங்கிறது தான் உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னாலாம் நீ பண்ணாதான் இந்த நா இந்த வந்து இந்த பூமி திருப்பி வந்து சாதாரணமாகும் திருப்பி மக்கள் வந்து இங்க செட்டில் ஆக முடியும் திருப்பி வந்து இங்க ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னாலாம் அப்போ ராமர் சொன்னார் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவோட கட்டளை அதன்படி நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து இந்த தாட்டகையை கொண்டுடுறேன் அப்படின்னாலாம் அப்போ ராமர் என்ன பண்ணாராம் இந்த தாட்டகை அங்க எங்க இருக்கானே தெரியாதே அந்த காட்டுக்குள்ள எங்க வேணா இருக்கலாம் இல்லையா அதனால அவரோட ஆஹ் வில்லை எடுத்து அதோட அந்த கயர் இருக்கும் இல்லையா அதுக்கு நான் கயருன்னு பேரு அந்த கயரை எடுத்து அப்படி வந்து இழுத்து விட்டாராம் இழுத்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னு சத்தம் கேக்கும் இல்லையா இந்த என்டயர் ஃபாரஸ்ட்ல அவரோட இந்த வில்லோட நான்காயரோட அந்த சத்தம் வந்து கேட்டுதான் ஃபுல்லா எக்கோவாச்சான் பயங்கரமான சத்தமா இருந்ததாம் அப்போ இந்த நன்னா தூங்கின்ற இந்த தாட்டக்கா திடீர்னு யாருடா இங்க வந்திருக்கறதுன்னு கோவப்பட்டுன்னு எழுந்தாதான் அவ எழுந்துக்கறத பார்த்த உடனே அங்க பக்கத்துல இருந்த அனிமல்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடித்தான் அந்த மிருகங்களால அந்த அவளோட அந்த ஒரு கோரமான அந்த ரூபத்தை தாங்கவே முடியலையாம் அப்போ என்னாச்சா அங்க இருக்கிற பேர்ட்ஸும் ஆனிமல்ஸும் தெரிச்சு போது அங்க அவ அப்படியே வந்து ராமரை நோக்கி பாஞ்சண்டு வந்தாலாம் ராமரும் வந்து அங்கேருந்து வந்து சண்டை போட்டாலாம் இவ என்ன பண்ணாலாம் முதல்ல சி சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரங்கள் அப்புறம் வந்து பெரிய பெரிய பாறைகள் எடுத்து ராமர் மேலேயும் லக்ஷ்மணர் மேலேயும் போட்டாலாம் ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பாறைகள் எல்லாத்தையும் பொடி பொடி பொடியா ஆக்கினாலாம் அப்போ வந்து இவளை வந்து அந்த இவளை வந்து கொல்லணுங்கிற அந்த இன்டென்ட்டே ராமர் காட்டல அவர் வந்து அவ போடுற அந்த மரத்தை உடச்சுட்டு இருந்தார் அவ போடுற அந்த ஒரு கல்லை உடச்சுட்டு இருந்தா ஆனா வந்து இவளை கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ட்டே இல்ல அப்போ விஸ்வாமித்ர சொன்னார் ராமா ஞாபகம் வச்சுக்கோ இவ ராட்சசி ராத்திரி வேலையில இவளுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும் அதனால நீ வந்து இவளை இப்பவே கொண்ணுடு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இப்போ சந்தியா காலம் ஆயிண்டு வருது இவளை இப்பவே கொன்னுடு அப்படின்னாலாம் அவர் சொன்னபடியே இவ ஒரே அம்பு விட்டாலாம் இந்த தாட்டக்க வந்து ஆணு வந்து போய் கிழு விழுந்துட்டாலாம் ராமர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரே ஒரு அம்பு தான் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரே அம்புல வந்து இந்த தாட்டக்கையை வந்து கொண்டுட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சா இந்த இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்து சபாஷ் சபாஷ் சூப்பர் ராமா சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணி அவள் எல்லாம் தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்து விஸ்வாமித்திர கிட்ட சொன்னாலாம் ஏ பிரம்ம ரிஷி இந்த ராமனுக்கு வந்து நீங்க வந்து எல்லா அஸ் அஸ்திர சஸ்திரங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருத்தோ இவரால் வந்து இந்த தேவர்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர கிட்ட சொல்லிட்டு அவ மறைஞ்சிட்டாலாம் அன்னைக்கு ராத்திரி வந்து இந்த பயங்கரமா இருந்தது இல்லையா கோரமான காடு அது வந்து ஏதோ வந்து குபேரனோட ஒரு அஹ் கார்டன் மாதிரி வந்து ஜொலிச்சுதான் ஸோ அதோடு வந்து அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஃபுல்லாக பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி அங்கே தெரிஞ்சுதான் ஒரு ஃபாரஸ்ட் பை இட் செல்ஃப் இஸ் நாட் நெகட்டிவ் அது வந்து அங்கே என்ன என்ன சொல்கிறது என்ன வந்து ஃபோர்ஸஸ் இருக்குங்கிறது வந்து அது ஈரியா இருக்கா இல்லை வந்து வாவ்னு இருக்காங்கிறத வந்து தான் அதை டிசைட் பண்ணும் ஸோ அது வந்து அந்த தாட்டக்கா இருந்த வரைக்கும் வந்து அது கொஞ்சம் கோரமான காடு அப்படின்னு இருந்தது இப்போ தாட்டக்கா வந்து போய் ராமரங்கம் வந்தபோது என்னாச்சு அது வந்து ஒரு குபேரனோட கார்டன் மாதிரி ஆயிடுதான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆயிருத்தான் அது ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது அது அது தட் ஜஸ்ட் ஷோஸ் நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவான பீப்புளா இருந்தா நம்ம போற இடம்லாம் வந்து குபேரனோட கார்டனாக ஆயிடும் அது மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னாச்சா மறுநாள் காலம்புரை இவெல்லாம் தூங்கி இருந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அனுஷ்டானங்களை முடிச்சுட்டும் இப்போ ராம ராமரை வந்து இவர் வந்து விஸ்வாமித்ர பக்கத்துல கூப்பிட்டு உச்சி முகர்ந்தாலாம் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷன்ஸ் அதாவது யார் வந்து நம்ம பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் பெரியவாள்லாம் நம்மள பக்கத்துல அழிச்சு நம்மளோட முகத்தை பிடிச்சு உச்சி முகர்துன்னு ஒண்ணு உண்டு அது பண்ணா அவளுக்கு வந்து யார் முச்சி முகர்றாலோ அவளுக்கு ஆயுசு நீளும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் எஸ் ஐ டோன்ட் நோ தி சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் பட் இது வந்து அப்பா வந்து பிள்ளைக்கு பண்றச்சி ஏதோ ஒரு அது ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் மாதிரி ஒன்னு இருக்கு ஆத்மாவே புத்திரநாமா சீன் ஏதோ ஒன்று வரும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி இது மாதிரி உச்சி முகரணும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம சாஸ்திரத்துல இருக்கு சோ அது மாதிரியா வந்து இது மாதிரி இப்போ விஸ்வாமித்ர ராமருக்கு உச்சி முகர்ந்து அப்புறம் சொன்னாரா நான் உனக்கு நிறைய வந்து சஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் உக்காந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாராம் சொல்லி பக்கத்துலயே உக்காந்துண்டு சூரியனை பார்த்து கிழக்க நோக்கி உக்காந்துட்டு இது மாதிரி என்னெல்லாம் சொன்னார் சிலதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தண்ட சக்கரம் தர்ம சக்கரம் விஷ்ணு சக்கரம் இந்திர சக்கரம் அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரம் இதை அத்தனையும் சொல்லி கொடுத்தாராம் நமக்கு இவ்வளவு சக்கரங்கள் இருக்குன்னே தெரியாதுல்ல இவ்ளோ சக்கரத்தையும் சொல்லி கொடுத்தாராம் அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சிவனோட த்ரிஷூலத்தையும் வந்து அவருக்கு கொடுத்தாராம் அதுக்கப்புறம் வந்து மொத்தமா வந்து எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது விதமான அஸ்திர சஸ்திரங்களை கொடுத்துட்டும் அவர் சொன்னாரா இது முக்காவாசி தேவர்களுக்கு கூட இதெல்லாம் கிடையாது தேவர்களுக்கே வந்து இதெல்லாம் அபூர்வமான வந்து ஒரு அஸ்தங்களும் சாஸ்திரங்களும் அதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னபோது அந்த இப்ப வந்து நார்மலா எப்படின்னா இது மாதிரி ஒரு அஸ்திரமோ ஒரு சஸ்திரமோ அந்த உபதேசம் வாங்கிக்கிறச்சு அந்த மந்திரோபதேசம் மட்டும் வாங்கிக்கிறா அப்படிங்கிறச்சி அந்த மந்திரம் மட்டும் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணி அவ வந்து மனசுக்குள்ள வச்சுப்பான் இந்த கேஸ்ல வந்து இப்ப வாய்வாஸ்திரம் வந்து கொடுக்குறா அப்படின்னா அங்க வாயு பகவான் வந்து இன்னங்கோ அஸ்திரம் அப்படின்னு வந்து அவர் வந்து கொடுப்பாராம் ஏன்னா அவருக்கு வந்து ராமரை பார்க்கணும்னு ஆசையா இது மாதிரி எல்லாம் போது ராமர் வந்து சொன்னாராம் நீங்க எல்லாரும் என்னோட மனசுக்குள்ள வந்து ஸ்திரமா இருங்கோ எனக்கு எப்ப வந்து ஒரு வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்னு ஒண்ணு வருதோ அப்ப வந்து நான் உங்களை கூப்பிடுவேன் அப்ப நீங்க வந்து எனக்கு சேவை சொன்ன செஞ்சா போதும் அப்படின்ன போது சரின்னு சொல்லிட்டு எல்லா அஸ்திரங்களும் வந்து போய் அவரோட மெமரியில உட்கார்ந்துருதான் உக்காந்தது உக்காந்துன்றது இதுக்கப்புறம் என்னாச்சு இவெல்லாம் வந்து திருப்பி வந்து அப்படி அந்த காட்டு பாதையில திருப்பி நடந்து போயிட்டு இருக்கா அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு இடம் வருது அந்த இடம் வந்து பார்த்துட்டு இது என்ன இடம் பா இது என்னமோ ஒரு ஸ்வர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆச்சரியமா பார்த்தாரா ராமர் அப்போ அந்த இடத்த பார்த்துட்டும் இதுதான் சித்தாசிரமம் இங்கதான் போய் நம்ம இது பண்ண போறோம் அந்த யஜ்யத்தை வந்து நான் பண்ண போறேன் நீங்க ரட்சிக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னாலாம் இதுக்கே சித்தாசிரமம்னு பேருங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரர் சொன்னாராம் பலி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா ஆயிண்டே போனாராம் அவர் கெட்டவர் கிடையாது அவர் ஜஸ்ட் பவர்ஃபுல்லா ஆயிட்டு போனார் ஆனா அவருக்கு என்னன்னா தாம் பவர்ஃபுல்லா ஆயிட்டு போறோங்கிற அந்த ஒரு நினைப்போடு வந்து பவர்ஃபுல்லா ஆயிட்டு இருந்தார் சோ அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹியூஜ் டேஞ்சர் நம்ம வந்து ரொம்ப நல்ல காரியமே பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நான் நல்ல காரியம் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஈகோவோட பண்ணோம்னா அந்த நல்ல காரியத்துக்கு வேல்யூ கிடையாது அதை அழிக்கிறதுக்கு யாராலும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சோ இப்ப என்னாச்சு இந்த பலி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப நல்லவர் அவர் ஆனா வந்து எல்லா மூணு உலகத்தையும் வந்து அடக்கி ஆள்றதுக்கு அவர் வந்து ஹி வாஸ் கேப்பபிள் அண்ட் அதை வந்து ஸ்திரப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார் அவரோட குரு வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் இது மாதிரி வந்து அவர் பண்றது என்னாச்சா தேவ குரு தேவ மாதாவான அதித்தி அப்படிங்கிறவா வந்து அஹ் அசுரர்களோட அம்மா அம்மா தேவர்களோட அம்மா வந்து அதித்தி இவர் ரெண்டு பேரும் தே தித்தி அதித்தி ரெண்டு பேருக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து கஷிப்ப முடிவர் சோ தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருமே தர்பான் ஆஃப் கஷிப்பர் தான் சோ இந்த அஹ் அதித்தி என்ன பண்ணாலாம் ரொம்ப கவலைப்பட்டாலாம் இது மாதிரி இந்திரனுக்கு தன்னோட பிள்ளையான இந்திரனுக்கு வந்து பதவி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து சுவாமி கிட்ட நாராயணர் நாராயணர்கிட்ட வேண்டின்ட்டு ஒரு விரதம் இருந்தாலாம் அந்த விரதம் இருந்தபோது அதுக்கு ப பலனா வந்து நாராயணர் முன்னாடி வந்து அம்மா உங்களுக்கு என்ன வேணும் போது நீங்க வந்து இது மாதிரி எப்படியான என் பிள்ளைய வந்து காப்பாத்துக்கணும் என் பிள்ளைக்கு அந்த இது கொடுத்துருங்கோ அப்படின்னாலாம் அந்த பிளேஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணிடுங்கோ அப்படின்னாலாம் அப்போ நாராயணர் சொன்னாலாம் தேவரோ அசுரோரோ அது வந்து எனக்கு வித்தியாசமே கிடையாது மனுஷனா இருந்தாலும் யக்ஷனா இருந்தாலும் கந்தர்வனா இருந்தாலும் எனக்கு வித்தியாசம் கிடையாது யாரும் தர்மத்துல இருக்காளா அதர்மத்துல இருக்காளா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து முக்கியம் இது வந்து நீங்க கேக்குற மாதிரி வந்து என்னால் அப்படி கொடுக்க முடியாது ஆனா ஒரு ரீசன் இருக்கு இது பண்றதுக்கு அந்த ரீசனுக்காக நான் வந்து இந்திரனுக்கு வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் என்ன நான் பண்றேங்கிற அந்த ஒரு ஈகோவோட இல்லையா அதுதான் ரீசன் அதுக்காக வந்து இவர் வந்து வாமனனா வந்து அதித்திக்கும் கஷிப்பருக்கும் பிறந்தாலாம் அவருக்கு இன்னொரு ஒரு உண்டு உபேந்திரன்னு பேரு அப்படின்னா என்ன இந்திரனோட தம்பியம் அதுக்காக உபேந்திரன் அப்படின்னு பேரு வாமன மூர்த்தியாக பிறந்தார் வாமனமூர்த்தின்னா ரொம்ப குல்லமான உருவத்தோட பிறந்த பிறந்த அன்னைக்கே உபநயன சம்ஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கொடையும் கையில கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர் வந்து சின்ன பிராமணனா இருந்தார் அப்போ அவர் நேரா வந்து இந்த யஜத்துக்கு போன போது அவரை பார்த்த உடனே எல்லாரும் எழுந்து நிற்கிற மாதிரி இருந்ததான் யாராவது ஒரு சின்ன பையன் கொடையை பிடிச்சு நந்தா எழுந்து நிப்போமான்னு இவரை பார்த்தா அப்படி இருந்துதான் எல்லாத்தையும் படிச்சு அவ்வளவு ஞானத்தையும் இருக்கிறவர் அப்படிங்கிறது அவரோட பேஸ பார்த்த உடனே தெரிஞ்சுதான் அப்போ இருந்து பலி சக்கரவர்த்தி ஓடி வந்து அவரை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்லி அவருக்கு கால் அலம்பி கையலம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்ன போது எனக்கு என்னோட காலால மூணே மூணு அடி மண்ணு போதும் அப்படின்னா பலி சக்கரவர்த்தி சிரிச்சாராம் இந்த மூணு உலகத்தையும் ஆள்ற எனக்கு என்கிட்ட வந்து மூணே உங்க பிஞ்சு காலால மூணே மூணு அடி மண்ணு கேக்குறேலா அப்படின்னலாம் ஆமா எனக்கு அதான் மு வேணும் முடிஞ்சா கூட இல்லாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த பலி சக்கர அவர் அந்த ப்ராமிஸ் பண்ணி ஆஹ் தண்ணியை விட்டு ப்ராமிஸ் பண்ணுவா அது மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வளர்ந்தாராம் ஒரு அடியில வந்து பூமி எல்லாத்தையும் அளந்துட்டும் ரெண்டாவது அடியில வந்து பாதாள லோகம் ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் அளந்துட்டும் மூணாவது அடியை எங்க வைக்கட்டும் பலி அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் மூணாவது அடிக்கு வந்து இங்க இடமே இல்லையே அப்படின்ன போது பலி தன்னோட தலையை கொடுத்து என் தலை மேல வைங்கோ அப்படின்ன போது அவரோட ஈகோ கம்ப்ளீட்டா அடங்கி அவர் நாராயணருக்கு ஆஹ் இது பண்ணார் சரண்டர் பண்ணார் அதுதானே வந்து நாராயணருக்கு வேணும் இவர் இவ்வளவு நல்லவரா இருக்கா இது மட்டும் இருக்கே அப்படின்னு தானே நாராயணருக்கு கஷ்டமா இருந்தது அதனால அந்த ஈகோ சரண்டர் பண்ணும்போது அவருக்கு வந்து பாத்தாள லோகத்தை கொடுத்து நீ அதை நல்லா அதை நீ பாத்துக்கோ நான் வந்து உனக்கு அங்க காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சோ அந்த மாதிரி வந்து அந்த வாமனர் பிறந்த இடம் அந்த இது பண்ண மகாவிஷ்ணுவுக்கு வந்து தபஸ் பண்ண இடம் அதெல்லாம் தான் இந்த சித்தாசிரமம் சித்தாசிரமம் அப்படின்னா என்னன்னா எந்த காரியமும் நல்லா சித்தி அடையக்கூடிய ஆசிரமம் சித்தி அடையிறதுனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேம் ஒரு இது வந்து இந்த காரியம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இட்ஸ் மோர் தென் தட் எக்ஸலண்டாக பர்ஃபார்மன் பண்ணா பர்ஃபார்ம் பண்ணா பர்ஃபெக்டா முடிஞ்சது இட்ஸ் மோர் தென் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடந்த அது மாதிரி நடக்கக்கூடிய ஆசிரமம் தான் சித்தாசிரமம் ஸோ இந்த ஆசிரமத்தை இவர் வந்து பெருமை அவர் வந்து வாமனமூர்த்தியோட பிலீவரா இந்த விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்திரரை அறிங்க அதைங்க சொல்லி அதனால நான் இங்க சித்தாசிரமத்துல வந்து இங்க இந்த யஜ்யத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவா இந்த யஜ்யத்துக்கு இங்க வந்துட்டா இந்த சித்தாசிரமத்துக்கு வந்துட்டா இவா வந்த உடனே இவ பெருன அந்த மத்த ரிஷிகள்லாம் அங்க இருக்கா இல்லையா இவாளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவளை வாங்க வாங்கோன்னு உள்ள வரவேத்து அன்னைக்கு நைட்டு அவ அங்க தங்குறா பாக்கி கதை அடுத்த எபிசோட்ல சீதாராம்